லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாட்டை துரைமுருகன் மீது பொய் வழக்கு புனைந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாட்டை துரைமுருகன் மீது பொய் வழக்கு புனைந்து சிறையில் அடைத்திருப்பது கண்டனத்திற்குரியது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடர்பாக அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவான விவரம். கடந்த 3 திமுக ஆட்சியில் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள் போன்றோர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்கதியாகி வருவதாகவும், தன் கையில் இருக்கும் அதிகாரம் நிரந்தரமானது என்ற இருமாப்போடு இம் என்றால் சிறைவாசம், உம் என்றால் வனவாசம் என்ற ரீதியில் வழக்குகள் போட்டு கைது செய்யும் அராஜகம் நாள்தோறும் அரங்கேறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரான திருச்சி சாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்த ஒரு சில கருத்துக்காக பொய் வழக்கு புனைந்து இந்த அரசு கைது செய்வது, சிறையில் அடைத்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகவும், அவர் மீதான வழக்குகளை திரும்பப் பெற்று அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று காவல்துறை கையில் வைத்திருக்கும் திமுக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பிரதான கட்சியான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விக்னேஷ், சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ரமேஷ், ஏற்கனவே இது தொடர்பாக என்னை சுற்றியிருப்பவர்களை கைது செய்து என்னை புடக்க பார்க்கிறார்கள் என்று சீமானும் கூறியிருந்தார். தற்போது எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க, வேற என்னென்ன விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு? நிச்சயமாக பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்குமான நெருக்கம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திற்கு பிறகு ரொம்பவும் நெருங்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கள்ளச்சாராய விபத்திற்காக அந்த மரணங்களுக்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை கேறி அதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று ஆதரவு கொடுத்தார்கள். இந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகியுடைய கைதுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அந்த அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு பணியையும் தற்போது பார்க்க முடிகிறது. எனவே இது வரக்கூடிய நாட்களில் இது வந்து தார்மீக அடிப்படையில் கைதுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் கூட, நிச்சயமாக இது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு வரிசையில் சேர்வதற்கான ஒரு கைதாக இந்த கைது பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், ரமேஷ், ஏற்கனவே கடந்த காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர்ச்சியாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். தற்போது பொய் வழக்கு முனையப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கப்பட வேண்டியிருக்கு? நிச்சயமாக எதுனா ஒன்று சொல்லிட்டா உடனே கைது பண்ணிடுறாங்க. ஊம் என்றால் கைது, ஆம் என்றால் கைது என்று ஒரு ஓமையை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது பல்வேறு கைதுகளை தான் அவர் சுட்டிக்காட்டி பல்வேறு விஷயங்கள், ஏற்கனவே பல தரப்பினர் சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதெல்லாம் அவர் மனதில் வைத்துதான் இந்த அறிக்கையை எழுதியிருக்க கூடும் என்று கருதுகிறோம். எனவே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி கைதுக்கு பிரதான கட்சியாகிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக என்று சொன்னால், இன்றைக்கு சீமானும் இது இன்றைக்கு ஒரு பேட்டியில் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் இந்த கைதிற்கு. எனவே ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலியமாக அதிகரித்திருக்கிறது. விக்னேஷ், சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.